Hi, this is Dr.R.Kishore Kumar from Tamil Nadu. அருமையான breed. நான் இது வரைக்கும் பேசிட்டு வந்து இவ்வளவு லென்த் பார்த்ததே சரியான breed. அப்பா ரெண்டு பேரும் பேசிட்டு அது நான் இறந்துருச்சுன்னே நினைச்சுட்டு இருந்தேன். ஆனா எனக்கு பொழைச்சது இப்பதான் தெரியும். நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு. யாருமே இன்ஃபார்ம் பண்ணலையே. பேர் என்ன தெரியும்? அத்ரி. அத்ரி அப்படின்னு என்ன மீனிங்? அத்ரினா தமிழ்ல வந்து மலை போல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அத்ரி நான் நல்லா டெலிவரி பார்த்தேன். நல்லா மாட்டிக்கிட்டேன். நல்லா மாட்டிருப்பான்னு நினைக்கிறேன். அடிப்பாங்க. ஆச்சரியமா இருக்கு. நல்ல பிரீடு கண்ணியா அவ்வளோ அழுக்கு வந்துட்டே இருக்கு. எதுவும் ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்களா? அதான் மெடிசன் போட்டது அது போட விட முடியாது. போட மாட்டிருக்காங்க சார். ட்ராப்ஸ் தான். ஏன் கடிக்குது? அதான் ரெண்டு வாட்டி போட்டாங்க. ட்ராப்ஸ்ல எல்லாம் அது சரியாகாது. அதான் அது சரியாகலன்னு. இது பார்த்தீங்கன்னா இன்ஜெக்ஷன் ப்ளஸ் டேப்லெட் இதெல்லாம் வந்து ப்ராப்பராக கண்டினியூ பண்ணுங்க. கேட்ராக்ட்லாம் இல்லை. ஸோ கண்ணு இவ்வளோதான் அழுக்கு பொங்குது பார்த்தீங்களா? இன்ஃபெக்ஷன்னால வர்றது தான் அது. கேட்ராக்டுங்கிறது மெட்டபாலிக் டிசீஸ். வேறு எதுவும் அதுவும் அப்படி தான் ஆகும். கண் போயிடும். கண் போயிடும். டிக் ஃபீவருக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுனால அது கண் போயிடும். பார்வை போயிடும். டேப்லெட் எப்படியாவது நீங்கள் கொடுக்கணும். டேப்லெட்ஸ் பரவாயில்ல. நீங்கள் அப்படியே படுக்க வைக்கணும். அப்படி இல்லை ரெண்டு காலையும் சேர்த்து அப்படி பிடிச்சிங்கனாலும் ஐவி போட முடியும். ஐவினா குளுக்கோஸ் பிளட்ல கொடுப்போம்ல அது வழியே இன்ஜெக்ஷன் கொடுப்போம். நீங்க தானே ஓனரு? ஒண்ணுமே சென்னையில இருக்கேன். இது ஒரு பெரிய பிரீடா இருந்தாலும் பரவாயில்ல. குழந்தை அப்படியே படிக்க வைக்கணும். இதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாஃப்டான பிரீட். பேசட் ஹவுண்ட்னு பேர். இது வந்து பாத்தீங்கன்னா ஹவுண்ட்னு சொல்றாங்க. இதெல்லாம் குழந்தைங்க. இதுக்கே பயப்படுறாங்க. நான் கடிக்கிற டாகெல்லாம் பார்த்தா என்ன அப்படியெல்லாம் சாப்பிட்டது. இதெல்லாம் பேசட் ஹவுண்டுக்கு வந்து ஸ்ட்ரிப்பிங் சொல்றது சென்ட்டு ட்ரைலிங் அதிகம். ஈஸியாக கண்டுபிடிச்சிடும். வெயிட் பயங்கர 40 கிலோ இருப்பாங்க. நல்லா இருக்கு. எவ்வளோ லென்த் வருது? இவ்வளோ லென்த் இருக்கு. நல்ல பிரீட். எங்கே வாங்கினது? வாங்கல. கொடுத்தாங்க. உங்கள் லேபு வேக்சின்லாம் போட்டிங்களா? பரவாயில்ல நல்லாயிடுச்சு. இவங்களதே வந்து அப்போ ரொம்ப போயிட்டு உள்ள இப்ப எதுவும் வேண்டாம். அடுத்த தடவை வரும் போது இது கேட்ராக்ட்னு அவங்க சொல்லி அனுப்பிட்டாங்களா? இல்ல இல்ல நான் அசியூம் பண்ணிட்டேன் கேட்ராக்ட். எனக்கும்
இப்ப நல்லா இருக்குல்ல? இப்ப நல்லா இருக்கு. அதுக்கு பென்னியோட ராட்டு அந்த மண்ணெண்ணெய் எல்லாம் போட்டு சீரியஸா எடுத்துட்டு இருந்தாங்க. அது வந்து நீங்க பொழைச்சிச்சா இல்லையானு கூட ஒரு அப்டேட் பண்ணல. அவ்வளவு கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்ல, சொல்லணுமா இல்லையா? எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் நானே. உங்களால முடியலன்ட்டு ஆளெல்லாம் பசங்களை எல்லாம் அனுப்பி விட்டு ஆனா கடிக்காது. அது நான் இறந்துருச்சுன்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் இறந்துருச்சுன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டாங்க, உண்ணி வந்துச்சுன்ட்டு நிறைய மண்ணெண்ணையை தேய்ச்சி அப்படியே சுருண்டு படுத்து ஃபிட்ஸ் மாதிரி வந்து ரொம்ப சீரியஸ் ஆகிடுச்சு. ஒரு மூணு நாலு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்து குழச்சிச்சு அது. ஆனால் எனக்கு குழச்சது இப்போ தான் தெரியும். நான் ட்ரீட்மெண்ட் பார்த்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு, யாருமே இன்ஃபார்ம் பண்ணலையே. அது ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தீங்கன்னா கார்லேருந்து குதிச்சு ரொம்ப சீரியஸாக கொண்டு வந்தாங்க. அதுதானே அது, அதே இது தானே. கார் ஓடிட்டு இருக்கையில ரன்னிங்லேயே ராட்டில இருக்குது, மாட்டை பார்த்துட்டு தானே குதிச்சிச்சு. தம்பி இருக்கும்போது உள்ள இருந்து ப்ளீடிங் ஆகி அப்பையும் பிழைக்க முடியாதுன்னு நாங்கள். ஸோ அப்பையும் ஒரு தடவை காப்பாற்றி அனுப்போம். ஏன் சலைவேஷன் மாதிரி வருது? நிறைய சாப்பிட்டான், அதோட இப்போ வந்து அதுக்கப்புறம் வாந்தி யார் உங்க தம்பியும் ஹேண்டில் பண்ண முடியாது. மழைக்காலத்துல நிறைய நோய் உள்ள மாட்டை வைக்கிடுவாங்க. அவனை ட்ரீட்மெண்ட் பார்க்கறது சாதாரண விஷயம் இல்லையா? செம கடி கடிப்பான் ராட்டிகள் வந்து அவங்களுக்கு தெரியாது போல. சாமி முழிக்கிறாங்க ராட்டி தான் இருக்குல்ல, இதான் ராட்டிகள் இருக்கு. அது மாதிரியே இருக்கும். இவ்வளவு இன்னி ஏன் வர விட்டீங்க? அருமையா ஆயிட்டவன் இதா இருக்கு பாருங்க, தெரியுதா? உங்க ஆர்காட்லயே நிறைய இருக்கு அந்த ராட்டிகள், பார்த்தது இல்லையா நீங்க? கரெக்டா புவர் மெயின்டெனன்ஸ். இந்த மாதிரி உண்ணி எல்லாம் வந்துச்சுன்னா டாகுக்கு வந்து டிக் ஃபீவர் வந்துடும், ஜாண்டிஸ் வந்துடும். என் தம்பி அப்படி அப்பப்போ வரும்போது எடுத்துக்கொண்டு இருக்காங்க. நீங்க சீரியஸ் ஆனா மட்டும்தான் கிளினிக் எடுத்துட்டு வரீங்க. அதான் ரெண்டு தடவை நான் எவ்வளவு கிளாஸ் எடுத்து அனுப்பியிருக்கேன். நீங்க பிரச்சனைனா மட்டும்தான் எடுத்துட்டு வரீங்க. அதுவும் உயிருக்கு போராடையில தான் கொண்டு வரலாம். அதுக்கப்புறம் கண்டுக்கிறது இல்லை. எனக்கு பொழைச்சிக்கிடுச்சுன்னே நீங்க வந்து நின்று வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியும். நான் இறந்துருச்சுன்னே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். யாருமே சொல்லு, நான் இறந்துருச்சுன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அந்த மண்ணனை போட்டு நான் இப்ப ரொம்ப மோசமா இருந்துச்சு. நீங்களும் அதுக்கப்புறம் வந்து இன்ஃபார்ம் பண்ணல இல்ல? ஒரு மூணு நாள் ட்ரீட்மெண்ட் பார்த்தோம்னு நினைக்கிறேன். இல்ல உண்மையிலேயே நான் அதை இறந்துருச்சுன்னு நினைச்சுட்டு போடாததுனால வர்றது. இது கொஞ்சம் ரெடியா ஓட்டி நான் ஒரு ஹோமியோ மெடிசன் எழுதிதான் வேலூரில் தென்னமரத்து ஸ்ட்ரீட்டில் போய் கொடுத்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதை வந்து ஃபாலோ பண்ணுங்க, ஓரளவு ரெடி ஆகிடும். இதே வேக்சின் போடாதான் சரியாயிடும். சாப்பிடுதா? நடக்கும்போது அவளே தான் சாப்பிடுவாங்க. பெருசுக்கு தான் நாங்கள் ஊட்டி விடணுங்க. இவங்க வந்து பாலெல்லாம் இங்கே சாப்பிடுவாங்க வீட்டில் கூட. தெரிஞ்சுதான் நாங்கள் பேரன் பார்த்துட்டு இருக்கோம். சனிக்கிழமை அப்படி இல்லை, இது தடுப்பூசி வர்றதுக்கு முன்னாடியே போடணும்.
வந்ததுக்கு அப்புறம் நீங்க தடுப்பூசி போடுறீங்களா இல்லையா உங்க நாட்டில இருந்து போடுறதுல? இல்ல பெங்களூர்ல இருக்க இங்க இருக்கா? உடம்பு சரியில்லாத போய் அது பாத்தீங்களா மண்ணெண்ண போட்டதுக்கு அப்புறம் தள்ள அடிக்கிட்டு பேலன்ஸ் உங்க டாக் எப்படி கஷ்டப்படுது அதோட மோசம் ஆயிடுச்சு. அப்பயே வாய் கட்ட முடியல ட்ரீட்மெண்ட் பார்க்க 6-7 பேர் வேண்டியதா இருந்துச்சு. 8 பேர் இருந்தோம். அதே நீங்க ட்ரீட்மெண்ட் பார்க்காம ஒரு 2 நாள் விட்டு இருந்தீங்கன்னா அதுவும் இறந்துடும். ஏன்னா மண்ணெண்ண வந்து சாதாரண விஷயம் இல்ல. டீ குடிக்கிறன்ட்டு உடம்புல மண்ணெண்ண ஊத்துறாங்கல்ல அவங்களுக்கு எவ்வளவு சைட் எஃபெக்ட் வரும் தெரியுமா? பயங்கரமா வந்துடும். உடம்பெல்லாம் ஒரே எரிய ஆரம்பிச்சிடும். மெத சும்மா மண்ணெண்ணை ஊத்திக்கிட்டு நடிக்கிறாங்கன்றோம் கருவி போன மாதிரி ஆயிரும் உடம்பு. மண்ணெண்ணங்கிறதே ஒரு பாய்சன் மாதிரி தான். இது கொஞ்சம் ரெடி ஆகட்டும் அதுக்கப்புறம் அது என்னன்னா நேற்று பார்த்த ட்ரீட்மெண்ட்னால தான் இன்னைக்கு தெளிவாயிருக்கு. தெளிவாயிடுச்சு சார். ஸ்லோவாக தான் ரெடி ஆகும். கொஞ்சம் வெயிட் இது கடிக்குது தான் உங்க ராப்பிட்ல ரேட்டு நீங்க வளர்த்தது சரியில்லை. நிறைய ஓனர் உங்க மாதிரி ஒரு எனக்கு எப்பயுமே அந்த மதன்ட்ட கேட்டான் கிங்கு எங்கடா நான் பொழைச்சிக்கிடுச்சுன்னு நினைச்சிருந்தேன் செத்துருச்சுன்னுட்டான்டா பார்த்தா அதுக்கப்புறம் ஓனருங்க ஃபோன் பசி பசித்து பசித்து சொல்லிட்டான் அன்னைக்கு மதன் டீக்கடையில் வச்சு சும்மா சொல்லிட்டாங்க அது இறந்துச்சு அப்படின்ட்டான். அவ்வளோ கஷ்டப்பட்டு ட்ரீட்மெண்ட் பார்த்து எனக்கு டக்குன்னு ஷாக் ஆயிடுச்சு. நான் நம்பிக்கையோட இருந்தால் அது பொழைச்சிக்கிடும் அப்படின்ட்டு பார்த்தாக்கா அப்புறம் இப்போ தான் அவனை பார்த்தா யதார்த்தமாக டீ கடையில் இருந்தான் தம்பி பார்த்தா பொழைச்சிக்கிடுச்சு எழுதிட்டு வச்சு அதோட அவ்வளோ சீரியஸ்னா போட்டு தொல்லை பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பொழைச்சதுக்கு அப்புறம் யாரும் இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏ அப்படியே விட்டுறாதீங்க உங்கள் ராட்டில் இருக்கு உன்னிக்கு மருந்து சில டேப்லெட் ஒரு 20 நாளைக்கு அதெல்லாம் எழுதிதான். இது ஃபஸ்ட்டு இந்த ஃபுட் பாய்சனிங் சரியாகட்டும் முடிஞ்ச ஒரு நாள் எடுத்துக்குவாங்க. உங்களை கடிச்சிடும்ல வாய்ப்பு இருக்கு டேப்லெட்டாவது கொடுக்க முடியாது பாருங்க வயிறு உப்பு நிச்சயம் மட்டும் எடுத்துட்டு வந்து சில நேரம் சிரிக்காது இந்த மாதிரி இருக்கா மட்டும் எடுத்துக்கோங்க. எங்கேயோ பார்த்துருக்கேன் போகணும் எங்கேயும் பார்த்துருக்கோம் ஆக்டிங் பேக்ஸை பார்த்துருக்கோம் கத்திரி கத்திரி உங்களோட உங்களோட இல்லை லோஷன் ஒன்று எடுத்துக்கோ பப்பி டிபின்னு பேர் அது கனைன் டிஸ்டம்பர் அண்ட் பாகு இல்லை அதனால தான் பார்த்துப்போம். இல்லை அந்த மழை காலத்தில் தான் கனைன் டிஸ்டம்பருங்கிறது பார்த்தீங்கன்னா மூளைக்காய்ச்சல் மாதிரி வரும் வந்துச்சுன்னா காப்பாற்ற முடியாது. அடுத்து பார்வங்கிறது ரத்த ரத்தமாக லூஸ் மோஷன் போடுறது அந்த மாதிரி வரும். அது ரெண்டுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்குறது தான் அந்த பப்பி டிபின்னு பேர் சொல்றத அப்படியே புக்கு போட்டு தரோம். அந்த காரம் மட்டும் இது மட்டும் அந்த புக்கில் உள்ள மாதிரி அப்படியே ஃபாலோ பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் நிறைய வேக்சின் வரும் அடுத்த வருஷம்லாம் 2-2 வேக்சின்லாம் வரும். டேட்டை மட்டும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டுங்க. கல் மண் அது சாப்பிடாமல் பார்த்துக்கிட்டுங்க. அது படுக்கிற இடத்துல டெட்டால் ஃபெனாயில் போடாது. அது நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. டிவாமிங் இன்னொரு கேனல் மாதிரி ரெடி பண்ணுங்க.
கிணறுலாம் ரூம் மாதிரி தனியா இருக்குல்ல. கீழே என்ன பண்ணாக்க துணி கட்ட பேப்பர் இருந்துச்சுன்னா கடிச்சு சாப்பிடும். அது மாதிரி சாப்பிட்டுச்சுன்னா வயிற்றுல மாட்டிக்கும். அதான் எதையாவது கட்டையெல்லாம் கடிச்சு சாப்பிடும். நம்ம விட்டுட்டு போனீங்கன்னா அது சும்மா இருக்காது. ஆள் இருக்கிறப்ப தான் பார்த்தீங்கன்னா அமைதியா இருக்கும். பேர் என்ன வச்சிருக்கீங்க? அத்ரி. அத்ரி அப்படின்னு என்ன மீனிங்? அத்ரின்னா தமிழ்ல வந்து மலை போல ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அத்ரி என் ஃப்ரெண்டு தான் வச்சாரு. பத்ரின்னு கேள்விப்பட்டிருக்கேன். அத்ரி இருந்தாலும் கேள்விப்பட்டேன் வச்சாரு. ஆக்சுவலாக எனக்கும் தெரியாது. சரி, இது அந்த மாதிரி தான் வரும். அதை கேட்ட உடனே என்ன சொன்னாங்க, அத்ரினா வந்து நல்லா மௌண்டைன் மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கிறதா தமிழ் எதுலேருந்து எடுத்தாங்க. அப்படி ஒரு வேர்டே இது வரைக்கும் நான் படி கேள்விப்பட்டது. அத்ரி 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 பேர் பயங்கரமாக இருக்கு. அப்புறம் நல்லா தெரியுதா கரெக்ட். இந்த டேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டியூ டேட். அடுத்து வந்து 12/12/19 வருது. அடுத்து 28/12/19 அது ஒரு பூஸ்டரு. அடுத்து ரேபீஸு, ரேபீஸ் வந்து 3வது மாதத்தில் போகும், 90வது நாள். இதெல்லாம் கடிக்கிற பீரியடுங்கிறதுனால எக்ஸ்ட்ரா நான் அவங்க சேர்த்து போட்டேன். ஏன்னா சேஃப்டி. இது நான் தான் பிரசவமே பார்த்தேன். குட்டியை கஷ்டப்பட்டு இருந்தாலும் மறந்துருப்போம். பறக்கையில் கப்பி வந்து பறக்கையில் பார்த்தீங்கன்னா காதும் கேட்காது, கண்ணும் கேட்காது, தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்த்தோம். டானி கேள்வி தரேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டு அதோட பிறந்ததா அது என்ன பண்ணி சார் சார் என்ன இது பல்காக இருக்க மாதிரி இருக்குல்ல அதோட. ஆமாம் டயட்டு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? பால் சாதம். ஐயோ, சில நேரம் செரிக்காமல் போயிடும். ஆமாம், ஒரு தடவை கட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக கறி அது மாதிரி வேக வச்சு கொடுக்குறேன். சாப்பிடும் பால் கொடுத்தீங்கன்னா வயிறு உப்பிக்கிறது பிரச்சனை வரும். அதோட இந்த குட்டி நல்ல லென்த்து கையில் நல்லா எங்கள் டாடி சரி, வேக வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு ரெண்டு பீஸாக கொடுத்து பழக்கப்படுத்துங்க. எடுத்தோடனே நிறையா கொடுத்துடாதீங்க. அதெல்லாம் அருமையாக சாப்பிடும். ரெண்டு ரெண்டு பீஸாக கொடுங்க. அடுத்து 3-4 அப்படியே இதாகிட்டே போங்க. தனியாகவே கொடுங்க. விங் எண்டு கொடுங்க. விங்குனா சிக்கனோட விங்கில் ஷார்ப்பாக இருக்கும்ல அது கொடுங்க. அடுத்து எக் ஒயிட்டு கொடுங்க. இப்போ எல்லோ வேண்டாம், தயிர் வேணா கொடுங்க. ரைஸை கம்மி பண்ணிடுங்க. ஒரு 12 மாதம் வரைக்கும் ரைஸே வேண்டாம். 12 மாதம் ஏன்னா கால் வளைச்சிக்கலாம். அந்த குட்டியெல்லாம் வேகமாகலாம் இருக்கும். ஸோ அதனால் கால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அந்த போர்டு லெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் ரைஸ் நிறைய போட்டிங்கலாம் வந்து கார்போஹைட்ரேட் போட்டிங்கன்னா வெயிட் தான் ஏறும். கொழுப்பு நிறைய சேர்ந்துடும். லூஸ் இதுவே எங்கள் மம்மி கம்மி ஆயிடுச்சு வாங்கிட்டு வந்து ஒரு வாரம் கூட ஆகல. ஏதோ ஆயிடுச்சு போ போ போன்னு இருக்காங்க. நான் இன்னும் ஒல்லிதான் ஆகும் இது குண்டு ஆறாது அப்படின்னா. நான் பால் கொடுத்தீங்கன்னா சில நேரம் வயிறு உப்பிக்கணும். ஒரு டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி கொடுங்க. மோஷன் போகும்போது ஒழுங்காக போகுதான்னு பார்த்தோம். இது ஒரு சைஸாக பார்த்துக்கேன். கடிக்கிறது பார்த்து விளையாடும். அதே மாதிரி கல் மண்ணு சாப்பிட விட்டுறாரு. ரொம்ப கடிக்கிறான். பேர் என்ன வச்சிருக்கீங்க?
அது அத்திரி இது பைரவரா கீழே குமிஞ்சிக்கிட்டே இருக்கு பார்த்தீங்க நீங்களா ஆளுங்கள்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணாம இதெல்லாம் ஃபியூச்சரில் வளர்ந்துச்சுனாக்க ஒரு கடிகாரம் உங்களது ஓரளவு விளையாண்டுச்சு இல்லை அதுங்கள்கிட்ட கேரக்டர் எப்படி அண்ணன் தம்பி வித்தியாசமாக இருக்காரு